காஞ்சிபுரம்ல இருக்க 123 வருஷம் பழமையான ஸ்டார் பிரியாணில தான் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம். நான் ஜிபி எல்லாருமே போயிருந்தோம். உள்ள போனவுடனே பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்கயா அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்றத வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சம்ம கூட்டம் இருந்து, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். உள்ள போயிட்டு அண்ணா எனக்கு 2 பிளேட் நாட்டுக்கோழி பிரியாணி எடுத்துவாங்க அப்படின்னு, அவர் திடீர்னு வந்து அப்பா எங்க நாட்டுக்கோழி இல்ல பா வெறும் போண்டா கோழி மட்டும் தான் இருக்காரு. அப்புறம் வந்து சொல்றாரு போண்டா கோழி கூட இல்ல வெறும் குஸ்காதாமா இருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா போச்சு. அண்ணா நீங்க போறதுக்கு லேட் ஆகும், கொடுங்க நானே எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சைட்ல ரைட்டாவும் இந்த சைட்ல கத்திரிக்காய் தொக்கியும் வச்சுட்டேன். எனக்கு வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஜிடி இருந்தால் அவனுக்கும் சேர்த்து வச்சிட்டோம். ஸோ குஸ்கா மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தால் 2 பிளேட் லாலிபாப் கொண்டு வாங்க, ஒரு செட்னா சிக்கன் நல்லா காரமாக ஸ்பைஸியாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. எடுத்துகிட்டு வச்ச உடனே அப்படியே கொஞ்சோண்டு குஸ்காவை எடுத்து அதில் ரைத்தாவில் டிப் பண்ணி அப்படியே இந்த கத்திரிக்காய் தொக்கில் கொஞ்சம் டிப் பண்ணி அப்படியே மென்னு சாப்பிட்டா அப்பா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரியாணி உண்மையாகவே அல்டிமேட்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதுல ரொம்ப பெஸ்ட் பிரியாணி எது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்.